ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நாஸ்ட்ராடமஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. சப்போஸ் கேள்விப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க எல்லாருமே விரும்புவோம். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நம்பர் தான் நாஸ்ட்ராடமஸ். நாஸ்ட்ராடமஸோட ப்ரெடிக்ஷனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்துட்டு ஐ பட்டனில் கூட செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாஸ்ட்ராடமஸோட 2021 ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரோபின் ஹியர். நாஸ்ட்ராடமஸோட 2021 வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷனை ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெந்தாக போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 1503 வருஷம் போது நாஸ்ட்ராடமஸ் 1555 வருஷம் ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த புக்கோட நேம் தான் ப்ரொஃபசர்ஸ். இந்த புக்கில் என்ன எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருந்தாங்க. இந்த புக்கில் எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் நடக்கலை, பட் மோஸ்ட் ஆஃப் த இன்சிடென்ட் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ அதனால் இந்த புக்கை வந்துட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் தான் நாஸ்ட்ராடமஸோட நேம் சொன்னாலே எல்லாருக்குமே இப்போ தெரிய வருது. நாஸ்ட்ராடமஸில் எழுதப்பட்ட லெஸ் ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் இருக்க விஷயங்களை ஈஸியாக ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணும்போது மட்டும்தான் அதில் என்ன சொல்ல வராங்க, நாஸ்ட்ராடமஸ் ஃபியூச்சர் பற்றி என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட திருக்குறளை ஃபஸ்ட் டைம் யாராவது ரீட் பண்ணாங்க அப்படின்னா அதில் திருவள்ளுவர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அங்கே நான் அங்கே ரீட் பண்ணும்போது மட்டும்தான் திருவள்ளுவர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நாஸ்ட்ராடமஸ் எழுதின அந்த ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு அங்கே நான் அங்கே ரீட் பண்ணும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அடுத்தது இந்த புக்கை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க டீகோட் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ரெடிக்ஷனை வந்துட்டு சொல்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி 2021 ப்ரெடிக்ஷன்ஸை அவங்க டீகோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருந்து தான் அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் 2021 நடக்கிறது சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோம்பி. மனுஷங்க வந்துட்டு ஜோம்பியாக மாறுவாங்க, மனுஷங்களோட ரத்தத்தை குடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஜோம்பி அப்படின்னு சொல்லும்போது நாம் நினைக்கிறது இந்த மூவிஸில் வர ஜோம்பி அப்படின்னு நினைக்கிறோம், பட் அந்த ஜோம்பி கிடையாது. அந்த ஜோம்பிக்கும் இந்த ஜோம்பிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜோம்பி அப்படின்னு சொல்லப்படுறது வைரஸால் உருவாக்கப்படுற ஒரு ஜோம்பியை தான் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா 2021 புதுசு ஒரு வைரஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த வைரஸை வந்துட்டு ஹியூமனோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறதால அவங்க வந்து ஜோம்பியாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோம்பி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எடுத்து பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் கூட செக் பண்ணிப்பாருங்க. ஸோ இது வந்துட்டு மனுஷங்க 2021 ஜோம்பியாக மாறுவாங்க அப்படின்னு நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 2021 வேர்ல்டு ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட அடிமையாக வந்துட்டு உலகம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறது வந்துட்டு 2020 நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூட 2018-17 வந்துட்டு இதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சைனாவில் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துச்சு அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு 2021 எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நடக்கும். நாஸ்ட்ராடமஸ் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா 2021 உணவு பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா இஷ்யூ வந்ததால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இன்கம் சோர்ஸ் வந்துட்டு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷனோட ஹெட் டேவிட் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 2021 உணவு பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே நியூஸில் வந்துட்டு யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எஸ்டர்டே நியூஸில் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உணவு பஞ்சம் வரதுக்கான முக்கியமான ரீசன் வந்துட்டு இந்த கொரோனா இஷ்யூ வந்ததால் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஒரு நபர் தான் இந்த டேவிட். நாஸ்ட்ராடமஸோட நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ஆஃப் காட் தேர் வில் பி எ கிரேட் தண்டர் அப்படின்னு ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நட்பு நாடுகளுக்கு இடையே போர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுமா நடக்காது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு எந்த கண்ட்ரியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2021 கலிஃபோர்னியாவில் எர்த் குயிக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிற புக்கில் நாஸ்ட்ராடமஸ் கலிஃபோர்னியா அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பட் வந்துட்டு இதை டீகோட் பண்ணவங்க தான் கலிஃபோர்னியாவில் தான் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021 உலகம் வந்துட்டு இஸ்லாம்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இஸ்லாம் அப்படின்னு சொல்லப்படுறது மேபி ISISI டெரரிஸ்ட் அமைப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு டீகோட் பண்ணவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2021 நடக்கிறதா சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தலிக்கோட போப் வந்துட்டு உலகத்தில் நடக்கிற நிறைய மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் கத்தலிக்கோட ஆன்டி கிறிஸ்டான் சொல்லப்படுற நபர் வந்துட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ஆண்டி கிறிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் ஐபிஎல் கூட செக் பண்ணி பாருங்கள். 2021 நடக்கிறத சொல்லப்படுற இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதிகமான புயல் வந்துட்டு இந்த பூமியில் வரும் அப்படின்னா அந்த புயல்னால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பூமியை வந்துட்டு ஒரு விண்கல் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்கல் வந்துட்டு பயங்கர ஒரு பவரோட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய மக்கள் வந்துட்டு இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு தாக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட், 2021 நடக்கிறது சொல்லப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற சூப்பர் பவர் கண்ட்ரி தன்னோட நம்பர் ஒன் பொசிஷனை இழந்துடும். ஸோ அந்த பொசிஷனுக்கு இன்னொரு கண்ட்ரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுறது அமெரிக்காவை. ஸோ அந்த பிளேஸுக்கு வரது சொல்லப்படுற கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாவை. ஸோ இங்கே வந்துட்டு நாஸ்ட்ராடமஸோட ப்ரெடிக்ஷனும் பாபா அவங்களோட ப்ரெடிக்ஷனும் மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாபா அவங்களோட ப்ரெடிக்ஷனில் அவங்களும் இதே கருத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.